ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் பசங்க ரியாக்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம ஆல்மோஸ்ட் இல்லை, நம்ம ஃபினாலே ஒன்று இறங்கிட்டோம். வெட்னஸ்டே சீரீஸில் கன்சர்ன் குலாப்ஸோட ஃபினாலே பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன எபிசோட பார்க்க போகிறோம்? ராத் பாக்கி. இது ஏன்னா இது வந்து இருக்கிறதுலே ஏதாவது ரன் டைம் அதிகம் நினைக்கிறோம். 81 மினிட்ஸ் எபிசோடு சேர்ந்து 7+8. இது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஒரே எபிசோடில் ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணி ஆல் சீரீஸை ஒரு மூடி போயிட்டுருக்கோம். அந்த இது போகக்கூடாதுல்ல, அந்த என்கேஜ்மெண்ட் போகக்கூடாது, அதனால இருக்கலாம். ஸோ அ நைட் லெஃப்ட். இன்னும் ஒரு ராத்திரி மட்டும் இருக்கா? பெரிய லெவல் சம்பவம் நடக்குது இப்போ. என்னன்னா என்னென்ன கான்ஃப்ளிக் வந்து வெடிக்கிற நிலைமையில இருக்கு. ஸ்கூல் லைஃப்ல பார்த்தோன்னா நண்பு தான் இந்த டிராயிங் வந்து தெரிஞ்சிச்சு. அவர் லவ் சாலை வந்து கோச்சிட்டு போயிட்டா. கங்காரம் வந்து போய் தைரியத்தை வளர்த்துக்கிட்டு சந்திரனை கேட்க, அதாவது அவங்க மிஸ்ஸுக்கிட்டே சொல்லிட்டான் லவ். ஆனா அது அப்புறம் பார்த்தா அவன் மறுபடியும் அவங்க மேடம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டாங்க. அவங்க அப்பா இப்படி இருக்காரு, அம்மா என்ன பையன் அப்படின்ன உடனே அவங்க வீட்டுக்கே போயிட்டு ஆறுதல் சொல்லி இப்படி இருக்காரு. ஃபர்ஸ்ட் நல்லா அப்புறம் அவனும் சொன்னான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா வந்து அந்த பசங்க தான் வந்து லவ்னு சொல்லிட்டு பாத்துறாங்க கூட. ஆமா, பல பேர் லவ் அப்படிதான் ஸ்டார்ட் ஆயிருக்காங்க. இது ஸ்கூல் லைஃப்ல அப்படி போயிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தா சோட்டா காட்சியா, அவன் வந்து அவனுக்கு தெரிய வருது நம்ம அப்பா வந்து நபீத தான் என்னோட வாரிசா வரணும்னு பார்த்தாரு. அப்புறம் நம்ம பையன் பிறந்தவனா அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் வருது. ஸோ இப்போ எப்படியும் இந்த இது கான்ட்ராக்டை வந்து முடிக்க முடியாது, தனித்தனியாக பண்ணா ஒன்னா சேர்ந்து பண்ணா நல்லா இருக்கும்னு போய் நபீதிக்கிட்டு கேட்குறான். கொள்ளடிக்கிறாரு. போயிட்டு டீல் பேசிட்டாங்க சோட்டா காஞ்சி. ஸோ வந்து இதுக்கு எதுனா பண்ணணும் சொல்லிட்டு டைகர் திப்பும் ஒரு ஃப்ரெண்டும் பிளான் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் முடிஞ்சிருக்கு. ஆமா. அப்புறம் இன்னொன்று, இவரு காஞ்சி வந்து வாழ்ந்துருக்கோம். ஸோ நம்ம ஃபினாலில் என்ன நடந்து பார்ப்போம். லெட்ஸ் கோ. இது தலைவர் ஏந்துட்டாரா? ஆமாண்டா, பிளான் என்னதான் சொல்ல போறாரு எனக்கு அதுதான் ஆரம்பமாகுது. தொண்டையில் ஆப்ரேஷன் இருக்கிறாங்க. அப்புறம் அந்த கங்கரமோட சீக்ரெட்டு छोटा शाहरुख मतलब चमत्कारी हो रहा है जो ये हो रहा है. मतलब अब बताएंगे हम शेरपुर वालों को, एसपी मिश्रा को, सरामजादे अर्जुन को कि कौन है उनका बाप. मतलब मैं किसी काम का नहीं हूँ भाई साहब. को होश आएगा तो सब कुछ ठीक हो जाएगा, वरना मेरे से तो कुछ हो ही नहीं पा रहा है ना. अरे भाई साहब, इतने दिनों बाद होश में आ रहे हो, तुम्हें तो खुश होना चाहिए. मुझे अपनी औलाद बुलाने में भी शर्म आएगी. मेन ऑफिस मेरा चलो नबी लेता हूँ इस वक्त में तुम्हारे साथ.
माल कहाँ से लाओगे? सिस्टम तो हम ही है ना सर। यार मतलब जो तुम सामने से दिखते हो ना वो हो नहीं यार, करना क्या है बताओ। माल अब फैक्ट्री में सेफ नहीं है, माल को मूव करने में आपकी मदद चाहिए होगी। உனக்கு தேவையான மூணு மட்டும் தான் போறாங்க போறாங்க கரெக்டா அந்த டைம் ஏன்னா அப்பதான் திருட்டு வந்திருக்கானுங்க, ரெண்டு பேருக்கே பிடிக்க முடியலன்ற எல்லாத்துலயும் இன்ஃபில்ட்ரேட் பண்றாங்க சார். அப்போ இந்த சாரா மால் கிசி சேஃப் ஜகா பர் ரக்னா ஹோகா, மே எக் சேஃப் ஜகா ஜானதா ஹூ. அந்தல இருந்தா நீ உடனே ஆபஸ் எடுத்து போறது இத்ரா தோங்க முடியா அத அத பாய் அவருக்கு என்ன பண்ணுவாங்க என்னடா அவனுக்கு என்ன பண்ணுவாங்க எவனுக்கு அதே இல்லை இருக்கிறானு 50-50 இது அப்போ இவர் யூஸ் பண்ணிட்டு கட்டி விட்டுறானுங்க. பாபா நே முச்சு போலா தான் குச்ச பாத் கரனா தா போலோ भाई वो अर्जुन वर्मा एस पी मिश्रा से मिलने गया था और फिर मिश्रा ने सरकारी फैक्ट्री से सारा माल निकाल कर मंदिर के पास वाले गोदाम में शिफ्ट कर दिया है। एस पी मिश्रा और नारकोटिक्स वाले मिलके नबीद की मदद कर रहे हैं। करेक्ट तो पापा मेरी गांड मार देंगे। हाँ ये देखो कहीं उनको दिखाता हूँ कि मैं गांजी हूँ। मैं तो नल्ला वाइप था ரொம்ப கூலா இருந்தால கண்ணு நாளை விட்டு வரும்போது நினை லிரிக்ஸ் பத்தியா இது பாத்தியா ஃபர்ஸ்ட் கழுத்து தான் கத்த கூடாது ஒன் ஃபைனல் டைம். ஆமா எவ்வளோ சீசன் டூவில் தான் வரும் எல்லா ஷார்ட்டும் மாற்றணும்ல. அடிக்கு சுடுறது வரல இன்னும் அடிக்கு சுடுறது இன்னும் வரல. தலைவனை காட்டிலையே சொன்னவே தலைவன் சொகநேரம் பில்கு சார் லைட் போட்டு வண்டி தெளிவா தெரியும் ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டு போனதே அப்புறமா தான் பார்த்தாங்க போலீஸ். என்னடா போலீஸ் சரி என்ன போலீஸ் சாவடிக்க போறானுங்க பெரிய கேஸ் ஆயிடாது பெரிய கேஸ் ஆயிடும் போலீஸ் அடிக்கிறது என்னடா இவன் கட்டி எடுத்துட்டு போறான் அவனுக்கு கன் வச்சுக்கானா சமையல்ச்சுல என்னடா கூட அவரே கூட்டணும் ஃப்ரெண்டு இல்லை அது இரு அவர் கூட பரவாயில்லடா ஃப்ரெண்டு இருக்கிறான் இது ஃப்ரெண்டை இங்கே மாட்டி விட்டு அவன் வைஃப் விசார் பண்ண போறான்னு நினைக்கிறேன். தும் ஹீரோ ஓட்டுக்க எஸ்பினா மேம்
कर रहे हो यार? भाई ये सारा माल जो है छुड़वा के तुम्हारे पास ही तो ला रहा था मैं। क्या कर रहे हो भैया? फर्स्ट मर्डर सेकंड मर्डर ले ரொம்ப பெரிய அளவில் மாற்றல் ஏன் டப்பாவா லாரியே இருக்கான் இவன்டா திப்பு திப்பு நான் லீனியராக போதும் நானே நல்ல மாட்டினார் இருக்கு खाली नहीं है बिजी आदमी है वो अगली बार आना टाइम लेके चलवा देंगे टिप्पू आ जाओ चल इन्फ्लुएंसरा गुड मॉर्निंग सर क्या हुआ वापस कैसे आ गए सर वो मैंने आपको किसान के बारे में बताया था ना सूर्यकांत जी उस लड़के का फादर हाँ सर वो सर उनके लिए थोड़ी मदद चाहिए थी तुम चाहते हो कि मैं गवर्नमेंट डॉक्यूमेंट्स के साथ छेड़छाड़ करूँ वो मजबूर है सर मजबूर इंसान से क्या क्या नहीं करा मैंने भी तो यही किया था ना सर सर मुझे लगता है आपको ना बाहर से किसी की मदद लेनी होगी उसके पास बड़ी फौज हो एसपी मिश्रा सही है सर डील कर रहा है सारा माल ना कहीं और रखवा दे सर ये छोटू ने ना एसपी मिश्रा के पीछे अपने लोग लगाए हुए एसपी मिश्रा जैसे ही माल हटाएगा छोटू को पता लग जाएगा इनकी आपस की मारामारी का फायदा उठा के मैं अंदर घुस जाऊंगा चुपचाप सबकी नजरों से बच के सारा माल वहां से चुरा के निकल जाऊंगा अगर एसपी मिश्रा बचा तो वो देखेगा कि माल गायब है और मुझे उस हरामी को उसका हिस्सा नहीं देना पड़ेगा और अगर जुगनू बचा उसे माल मिलेगा ही नहीं जबकि उसने मुझे बोला था कि वो मेरी दोस्त की मौत का बदला लेगा और तुम्हारे फादर का भी चलो कुछ अपनी जबान का पक्का नहीं है तो मैं क्यों भावनाओं में बह के उसकी मदद करूं मैं पता नहीं क्यों पर I'm going to trust you. Truck ki chabi. Thank you, sir. And I do zero. वो आप रसीद काट के दे सकते हो किसी के तो वो सूर्यकांत जी ने 50 किलो माल जमा करा दिया बोला ना संभालूंगा हाँ सर फिर रसीद दे सकते हो ओके नरेंद्र भट्ट वाला पहले अपने एक दोस्त को मरवा चुका मुझे लग रहा है मेरी बारी है दोस्त नहीं है दोस्त के नाम पे जानी दुश्मन है अबे किसने पानी छिर रखी है भाई अब तो बता दे प्लान क्या है ये पूरा अर्थन बैठ पाना साउंड इलाम का किधर दिखो ऑलरेडी गन फाइट्स पर कोई नहीं था लारी साउंड की आदत எதுவுமே பிளான் பண்ணாம வந்துடும் கேக்கல சவுண்ட் வந்து கன் சவுண்ட் கேக்கு அதனால கரெக்டா இருப்பதா ஃபயரிங் நிப்பாட்டுன்றது செம்மையா சிங் பண்ணிருக்காங்கல்ல செம்மையா காட்டிருந்தா माल का है यहीं पर तो था काम खत्म टिप गया हां तम फ्रेंड और फ्रेंड्स का पार्टी में जा कर दिया चलो चलो पता कि रहा बारा ए नबीद गंगा சுகந்தோவா சுகந்தோ அந்த ஹைவேலேனா வா பே குலாக் பஞ்ச் 3 கிலோமீட்டர் கா மில் பத்த ரக்கா ஹை ஓகே டீல முஸ்டாரு டிக்கி டீல முஸ்டுகிறாரு எப்படி அவரோட பார்த்தது நல்ல பிளான்ல கிரீன் பிளான் ஹலோ तुम घर कब आ रहे हो जो घर नहीं आएगी अभी तक मुझे फिक्र हो रही है ट्यूशन में होगी ना फ्रेंड्स के साथ होगी डोंट वरी आ जाएगी नीड टू टॉक श्योर एक कॉल एक्सपेक्ट कर रहा हूं बाद में बात करते हैं आई कॉल यू हेलो हां सर टिपू बोलो सर वो काम हो गया चाबी पार्टी को दे दिया गुड
गोदाम पे सर बस चारों तरफ गोलियां चल रही थी, कैसे तैसे तो किया है मैंने, और बस सर बाकी सब बढ़िया। आप बताओ। अरे गोदाम पे क्या हुआ सर? वो एंड तक तो रुका नहीं ना, मैं हमें निकलना था तो खोजो। अरे ठीक को खोजो साला। अमी अंकल पहुंचे तो रुका लिया रहा தெரிஞ்சிருக்கும் மேடம். ஆத்மாராம் ட்ரக் சாவி வேணும் வேணா, ये करना जरूरी है कैसा? एक बार फिर सोच लीजिए, और कोई रास्ता भी तो हो सकता है सर। ओए लगा दो भैया रामप्रसाद। ओ राइट रहा जो वो तुगीटे वा लीकी दा तुगरा जो तुगीटे राम सवा इल्लडा சுகர் பேஷண்ட் தான் நான். ஓ அப்பதான் போயிடறாங்களா? எல்லா சாத்தியமே அது சூப்பரா இருக்குல்ல, அப்படி போறானுங்க பின்னாடி அப்படியே காட்டுறாங்க. என்ன பையன் என்னடா எல்லாரையும் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வரானே? ஏய் டென்ஷன் ஆகுதுடா, பயமா வர இருக்குடா. முடி முடி போறாங்க. குஸ்ஸா छोड़ देना भाई, भाई मैं सब कुछ ठीक कर दूंगा, तू टेंशन क्यों ले रहा है? मैं सबको सॉरी बोल दूंगा, ठीक है? वैसे अरे कोई नहीं, मैं बोल देता हूं, मैं गलती मान लेता हूं। स्टार्टिंग इधर स्टार्ट ஆச்சு சார், நான் வேற வேடிக்க தான் சார் பார்த்தேன். அவ சீக்ரெட்டா தான் தெரியுமா? और बता नन्नू क्या हुआ उस लड़की का? ओ सॉरी जो का वो चैप्टर खत्म हो गया है भाई, ठीक है? ममता का दिल जीतने में मैं भी तेरी मदद करूंगा। और तेरा क्या? तेरा और मेरा छू, मेरी फिक्र मत करो यार। अरे मारी ट्रिगर। मैं वैसे भी चंदा मैम को एक सुनहरा सपना समझकर भूल चुका हूँ, तो उसको ना कुछ दिनों के लिए सोशल सर्विस में फोकस करना चाहिए। मेरे लिए कुछ करने की जरूरत नहीं। पहली बात करना चाहती है भाई, तू वही करना जिसमें तू सबसे बेस्ट है। क्या बड़ी लेटर यार, मैं इसे बिना अपनी कैसेट्स के नहीं लिख सकता। नहीं भाई, अपनी ओरिजिनल फीलिंग्स लिखना इसमें। ब्लैक मंबा। बढ़िया, जल्दी कर तू। मतलब गाने की तरह नहीं, अमेरिकन लोग कैसे करते हैं? रैप रैप रैप। याद कर लिया ना तूने ठीक से? हाँ। यू रोट टर्बल पहली ये रमो पहला। व्हाट आर यू डूइंग? जो कुछ किया वो कम नहीं था कि अभी हमारा रास्ता रोक रहे हो तुम? जो मुझे तुमसे दो मिनट के लिए में बात करनी है, प्लीज। पर उसे बात नहीं करनी है। शट अप ममता, गिव मी टू मिनट्स अलोन प्लीज जो। आई डोंट वांट टू स्पेंड और आई विद अ गाय लाइक यू। ओके सॉरी दैट आई हर्ट यू, व्हाट आई फील इज समथिंग न्यू, कॉट अप इन प्रेजुडिस, आई स्लिप्ड इन कोड्स, नॉट दैट। एक मिनट चलते हैं। एक मिनट एक मिनट एक मिनट क्या हुआ, माने कि नहीं? सॉरी दैट आई हर्ट यू, व्हाट आई फील इज समथिंग न्यू। गधे के बल को एक चांस दिया था, पूरी ब्रांड बजा डाली इसने तो। नन्नू तुम्हारी प्रॉब्लम क्या है? उसे बात नहीं करनी मतलब नहीं करनी, लीव हर अलोन राइट नाउ। बेटा यहाँ जो कौन है? जो आओ ना पूरा ना पूरा சம்மர் பொண்ணு அங்கே நின்று கத்தி நிக்கிறா. ஏய்
मुझे वहीं से आने दे। अब क्या करें? पुलिस को बता। और नहीं चला जाएगा। सीट है तू ही नहीं दूँगा। अबे चल। नहीं वोट दे। दे। समय मत रहा। मैं नूर जो को किडनैप कर लिया उस व्हाइट ओमनी में वो मैं मुस्कुरा गया। नहीं मैं सच में प्लीज सर बैठो। समय आ रहा। आपको अकेले छोड़ के कहीं नहीं जाऊंगा। हां इधर आ पड़ा है बिल्ले ला सुनाओ तू जा कहां अभी बताया मैं सुनाऊंगा जाबा मैं यहां संभाल लूंगा पर आगे सामने कौन है मैंने इस आदमी को कहीं तो देखा है। हां लदीलिंग बोल रहा ना मजा है फिनाले रहा बाबू टाइगर को मारा था टीचर एक लाख वहां पेड़ के पास नहीं लूना है गो नाउ पुलिस को लग लो लीड हम यहां ना वर्ष नहीं है नेहरा बोली से बोल सकते हैं ना इंडिया अब और तो रोड़ी जाने दो मुझे पता मेरे पापा पुलिस में है ए चुप कर नहीं करोगे चुप चुप प्लीज चुप जाओ तुम तो मुझसे बात करो ही मत ननू यू बिट्रेड मी अरे एक तो मैं तुम्हें बचाने की कोशिश कर रहा था और खुद देखो मेरा क्या हाल हो गया किसने बोला था तुम्हें आने को उन्होंने मेरा नाम लिया था ना तुम क्यों आए पीछे पर मुझसे मत बात करो मेरे पास एक आइडिया वो लंबे बाल वाला आदमी है ना वो मेरे को ज्यादा खतरनाक लग रहा है इससे पहले कि वो वापस आए हम अंदर जाकर उन्हें छुड़ा सकते हैं मैं संभाल लूंगा मैम शट अप एंड सिट क्वाइटली उनके पास गन होगी वो तो मेरे पास भी है क्या मुझे कुछ काम है मैं अपना काम अरे बोल ठीक है बोला सुपर रहा बनी रहा यार राजन डी के वर लो பர்சியோட இது ஃபைனலி சமயம் இல்ல ஈ அந்த இது இதோ போலடா மெசேஜ் இதனா கன்சர்ன் குலா அவரோட கன் போல ஆ ஸ்டார்டிங் ஓம் சே டைகர் गन्ने टिप के डिपो नहीं गिरा एडी सीरियस कैसली है तुम्हें पता है ये कितनी डेंजरस हो सकती है हां पर मैम हम इसका इस्तेमाल करके ननूर जो को बचा सकते हैं அந்த பையன் போய் டிப் கிட்ட சொல்லணும் போறவள டிப் அந்த அங்க அப்பாட கண்ணு பையன் கிட்ட இப்படி வந்துருக்கு இப்போ தான் போன் பண்றாரு அவன் போனா பாரு பையன் இல்ல அவன் வேற யாரோ டீச்சரோட பைக்க தான எடுத்துட்டு லூனால போற வேற ஏதோ சைக்கிள் ஆ போ कौन आत्माराम क्या चाहिए अगर अपनी बेटी को जिंदा देखना चाहते हो जोर से बोल विले नहीं सिम बना उड़ मट रहे नाला वाले यार क्या कलन बाता मान अगर अपनी बेटी को जिंदा देखना चाहते हो तो दिल्ली हाईवे के पास जो पुरानी फैक्ट्री है वहां माल लेके पहुंच जाओ द बड़े ब्रेड मॉडर्न ब्रेड வச்சிருக்காங்க பாத்தியா ब्रेड இது பால் இதெல்லாம் பாத்தியா கிளாஸ் மாட்டல கிளாஸ்ல வந்துறோம்ல கிளாஸ் இரு இரு விட்டு போ போறேன் கிட் நாலு விட்டு போலாமா வேணாமா பேசிக்கலாம் சுனா करना जरूरी है कैसा एक बार फिर उसे अचानक माल की ऐसी जरूरत क्या पड़ती सर जरूरत नबीद को है नबीद है गाली अंदर पर सर मुझे शाम को खबर मिली है कि नबीद को किसी ने मार दिया है क्या ट्विस्टी हां सर ये कौन हो सकता है सर सुकांत को तो वैसे भी मैं पूरा माल देने वाला हूं और प्रताप से भी बात हो चुकी है वो भी नहीं हो सकता यार रहा अगर नबीद मर चुका है तो आत्माराम से ये सब कौन करवा रहा है बस एक ही आदमी है जिसे इस पूरे डील से कोई फायदा नहीं हो सकता
साला कमीना बास्टर्ड यार कोई बात नहीं शब्द का इलाज है हमारे पास शब्द में टिप्पू मुट ना ये ले लो ना ना नोट कर लिया कोई दूसरा हो तो बताओ डमरू ए डमरू जल्दी से अरे कहां जा रहे हो तभी तो बताओ तामीज की जगह बवासीर बेच के संकट से मुक्ति नहीं भूतने की खुद संकट बन के मेरे गले में अटक गया था और वो भी जिस हाथ का खारा था उसे काट पर तुम चिंता मत करो मेरे पास इस बार तुम्हारी इस समस्या का उससे भी गांठफार समाधान है ये खिरसू के आदमखोर शेर का तामीज नहीं बहुत खूंखार जानवर के हड्डी चमड़ी और चर्बियों से बना हुआ है और तुम भी मेरे पुराने ग्राहक हो खास भी हो इसलिए तुम्हारे लिए बस 2000 रुपए उससे एक पैसा कम नहीं एक पैसा तो नहीं पूरे 1900 कप है ये अपने दिल से लगा के रखना हमेशा इतना ना 100 बार हो ये नाम वो मशहूर चार ब्लैकमेल कर रहा हूं तुम ही हो ना अब हम तो जेल से वापस पड़ा पहले 2 घंटे से फ्री चल रहा है टाइम मेरे लिए काम करोगे अपने लोगों को बोलो बाहर तैनात रहे नमस्ते भैया कौन हो तुम लोग और यहाँ क्या कर रहे हो हम स्कूल पिकनिक के लिए जगह ढूंढने आए लवर से ये जगह क्या वो भैया बस जगह ढूंढ रहे थे प्यार करने की और जगह लोग ही लोग रहते हैं ना और फिर हमारी उम्र में तो बहुत फर्क है ना तो सब लोग बातें भी बनाते हैं नॉनसेंस बाय अच्छा बारह नमूने मिले कौन हो तुम I'm their teacher. Good morning, teacher. अच्छे हैं कुछ तो शर्म करो शर्म किस बात की हमारे धंधे में बच्चे ही सबसे ज्यादा काम की चीज होते हैं नन्नू जो घबराओ मत हम आ गए तुम्हें बचाने सुना माइन बड़ा प्यारा बच्चा है बच्चा किसको बोला बे गंगू नो गंगू नो तो बे टिंगू पटाखा पिस्टल है क्या वो तो एक ही तरीका है पता लगाने का ये गुलाबगंज का हर एक लौंडा मुझे एक ही डायलॉग बोलता है सिंगड़ा पे अजी गुलाबगंज आता है गंगू पुट द गन डाउन यू इडियट यस इडियट लिसन टीचर पुट गन डाउन नो ये इनाना इनो सेटा ना नहीं आओ गद ने नी रंडा मैंने जिंदगी में कितने बताने क्या पता आज कोई नया सॉन्ग आगे बढ़ तो गोली चला दूंगा படம் पड़ा मैं पाली गाला पड़ा मैं बनी तो था पता लगा वो माल का है आज रात से पहले मुझे वो माल मेरे सामने चाहिए समझे जी जाओ मैं ढूंढ जाओ अभी जाओ अभी निर्मल का है निर्मल हाँ फ्रेंड है निर्मल गुरा किलो मोटे ग्राम बोला यारो फायर पड़ा दे कौन सा है बा ये दिक्कत होना कूटना हम भी ना सुना क्या हम भी ना सुना क्या हम भाई आरवा आरमन आरमन है रे ये तो कूटना था इधर नाले इधर ना पन्ना पुराना अरे आईडिया लो ना समय ऐड पन रहा ना भाई घर चलना है ना पहले महेंद्र जी को छोड़ देते हैं क्या बना हो रहा பயங்கரமான நைட் ரைட் தானா என்ன இதுல தேனாரே பால்
ஓ ஹீரோ ஒரு பேர் தேடி முடிச்சுட்டு வர்றாரு போல ஹீரோ கண்டு பார்த்தியா அவர் இருந்தா அதே பண்ணிருப்பார்ல ஆல்ரெடி வேற இவர் தும் இதர் கே கர் ரஹே ஹோ அப் அகர் ஹமாரே சாத் ஹாத் நீ மிலேங்கே தோ அப் கிசி கே சாத் ஹாத் நீ மிலேங்கே தேகோ பேட்டா ஜூ तुम्हें पता है तुम अब थोड़ा अपसेट हो उल्लाद हम नाटक कर रहे हैं नाटक में इंसान को होश संभाल के रखना चाहिए मैं बिजनेसमैन मुझे माल चाहिए और जहां से माल तुरंत मिल जाए मैं तो इतना पर फोन में द लास्ट मैन स्टैंडिंग छोटू मोटू मार रहा है सेम எங்கடா இங்கே இருந்து ஒரு ஒத்தனையும் காணும் கண்ணு உலக பிடிச்சி அவன் எடுத்து உலக பிடிக்கிறதுல எல்லாரும் சுத்துட்டா சில்ட்ரன் ஆஃப் ஹெவனா சில்ட்ரன் ஆஃப் அது ஒரு கன் போஸ் இங்கே பாரு வந்தடா அம்மா கணக்கில் திருப்பி தவிச்சிட்டானா இல்லை இல்லை எங்கடா சுட்டான் என்னடா அந்த வேன் வந்து இவன் தானே வச்சிருக்கா திப்பு தானே வச்சிருக்கான் ஓட்டல को किडनैप करके लेके चले गए लेकिन हमने बोला लूना लेके जाओ पुलिस को लेकर आओ भैया भैया प्लीज हेल्प कर दो भैया देखा जी का वही वही पे गंगू के साथ है हाँ। गंगू क्या कर रहा है उनके साथ कहाँ है वो लोग खंडर वाली फैक्ट्री पे भैया वो किडनैपर्स का पीछा कर रहे थे एक आदमी था लंबे बाल बहुत ही खतरनाक दिख रहा था और गंगू बोल रहा था कि उसने बाबू टाइगर को मारा है இதுதான் கரெக்டான ஆறாவது வாட்டியா இப்போ இன்னும் ஒரு லைஃப் தான் இருக்குல்ல ஃபோர் போச்சுல சிக்ஸ் போயிடுச்சு அதான் ஃபோரு ஃபோர் ஆல்ரெடி உள்ள ஃபைவ் இப்போ உள்ள ஃபைவ் அதான் அவங்க அப்பா கண்ணுன்னு கரெக்டாக சொன்னார் எல்லாரையும் படலியாடா தோண்டி யாரா இவன் எங்க ஏத்துனோரா அவன் ஆத்மாராம எடுத்துட்டு சொன்னான்ல சரக்கு பாரு
தலைவர் பத்தியா எடுத்துட்டு கண்ணு எடுத்துட்டு வர்றாரு பேக்கப்புக்கு பத்தன बचाने आया हूँ ना अबे तू तू तो गोली चला रहा किसी मारू को यही नहीं डरे डरे ताली डरे पाग रहे हैं लोगों से कुछ मरी बात चोर रहा हूँ रेंडी साइड आप इधर ना हम मैच आ रहा हूँ मगर I thought you would come so sorry princess सब ठीक है धीरज तो निकल गया अपने रास्ते और आज पर हम भाई भी नहीं रहे आत्मराम भाई अगर वापस आ गए तो उन्हें सात मौतें माफ हैं तुझे क्या लगता है ये सब सच है लगा लगा तू मारा 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 मैंने मारा मैंने मारा नांदे से मैं मेरी गोली है अबे मेरे हाथ से चली गए चल निकल निकल चल 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 सर सर मैंने शायद धीरज को देखा था कहाँ वहाँ ट्रक की तरफ भागते हुए ये साला आत्मराम किधर है मर गया टीपू ने से मार दिया टीपू ने बाय मिस्टेक तुम लोग इधर वेट कर मैं भी आता हूँ नो पापा प्लीज जो आई प्रॉमिस यू पापा विल बी बैक तुम भी इसके आओ आप लोग चलो मैं आता हूँ गंगू 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 नो गंगू गंगू इधर गंगा परा अच्छा है बोल 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 अच्छा ओ ये बुलेट स्कीम मॉप काजी इन्होंने डाल दिया गंगा हाँ यू फाइन Yes. हाँ भाई really. अर्जुन धीरज मुझे पता है तू इधर है मुझे मार चाहिए पावर में चाहिए सब ना ये रूर है चुंदी रूर तो इतने तो बहुत बात नहीं है वंडी एक काम कर तू एक चक्कर मार क्या देख कोई बचा बचा तो नहीं है ठीक और सुन मरना नहीं जिंदा रहना ये रात ही है ना वंडी ध्यान से हाँ भैया मुझे कुछ देना आपको ये तो मेरे बाप की है टाइगर ये उन्होंने दी थी मुझे जब उन पे हमला हुआ था मरने से पहले उन्होंने मेरे हाथ में थमा दी थी और बोला था कि टीपू को दे देना तो तुमने दी क्यों नहीं ये मैंने कोशिश की थी पर आपका पूरा धन कहीं और था और फिर भी मैं आपको डिस्टर्ब नहीं करना चाहता था उन्होंने ना कुछ बोला भी था आपको बताने के लोग सही कहते हैं क्या कि आत्माराम के पास एक नहीं 8-10 जिंदगियों को वरदान करना कभी 8 कभी 10 कभी 12 तू रोजा के नंबर बढ़ा देता है उसके इस राक्षस को ना खत्म कर दूंगा आज मैं टीपू तुम्हें लगता है तुम्हें इस वक्त जाना चाहिए उसे पुलिस पकड़ लेगी बाद में उन सब में मत पड़ो प्लीज ठीक है जी इसके पास होंगी 8-10 जिंदगियां और मेरे पास बस एक ही है इस हरामखोर को मारूंगा तभी तो तुम्हारे दोस्त का बदला पूरा होगा हाँ और मेरे पापा का ना वो बस तीन डर रहे हैं ये सुनता ना फ्रेंड बोलूँगा मैं सब देख पड़ता है मैं लगा पाग रहा हूँ पर बाद में हाँ मैं मीम रखूँ ले फ्रेंड भी लेते हैं तो फूड देते ना तुम बाएं हाथ से भी गन चला लेते हो दाया हाथ से भी बड़ी मुश्किल से निशाना लगता है ये बोलो ना डाउट इसमें काम उड़िया वो बोल रहा है फन ना होगा यार लेवल राइटिंग ना हां नडा है जी अपड़ कन्नेगड़ा इवें ब्रा मोरा नोट आ रही है குரல அவன் ஸ்லோவா ஓடுறது தான் இவன் சுடுற ஸ்பீடு அப்படி இருக்குது மூணு தான் ஐயோ கழுத்து நேரா பட்டுச்சா இந்த ஷோல்டர் சாத் மௌத் மாஃப்தி முஜே
इसने भी मेरी एक जिंदगी ली, उसको सीधा मौत मिली। बस तू ही अकेला जो मेरी दो जिंदगी लेकर भी जिंदा है। मेरे बाप का भी बाप है तू। इन्नोर टाइगर टाइगर அடிக்கணும்டா மொத்தமே ரெண்டு பிளட் தான் சார் செம்மையா இல்ல சீனு உழவு ஒரு கண்ணு எடுத்துட்டு வந்தா குவிட்டு இருக்குதான் நினைக்கிறேன் திப்புக்கு இருக்கும் இவருதான் செத்துட்டு இருக்கு அதான் மூணு ஏழாவது உயிரி கரெக்டா சுத்தாங்க அல்ல ஒன்னு எக்ஸ்ட்ரா பாக்கி வச்சிருந்து எபிசோட் முடிச்சிருந்தான் மண்டை பிச்சுன்னு இருப்போம் बंटी हाँ जल्दी चलाओ हाँ लिखा जी आपके पापा की रसीद तो उनके माल की एंट्री हो गई है ना आपकी चादर के बारे में बहुत सोचता हूँ उसमें आपका भी पैर हो मेरा भी पैर हो हाँ भाई जी रेंडी बेर में ना सारी बात पूरा हो गया यार हाँ भाई तेरा बदला पूरा हो गया तूने बदला पूरा लिया टीपू टाइगर ना जी मुझे चा ना मुझे चिरा और ये எப்படி पूरा टीपू बनाओ पर प्रताप मुझे ये खेल नहीं खेलना तुझे जो करना है तू कर वाइफ का अलग डाउट होता है உனக்கு வேலை செய்யறதுக்கு நான் உண்மையை சொல்லிடுவேன் ரெண்டு டைட்டிலு ராஜ்குமாரா போட்டாங்க அப்புறம் ஆத்மாரந்து போட்டாங்க பிச்சலி பார் ஜப் தோ முஜே மில்லே ஆயே தே யூ ஆர் குட் மேன் அர்ஜுன் நான் அவன் வச்சிருக்கேன் ஐ நோ மேன் தமாரி லீக் இஸ் லைங் நெகட்டிவ்ஸ் तुम्हें कहां से मिले थैंक यू मैं डिसाइड कर चुका हूं मुझे मतों को सब सच बताना ही है तुम्हें पता है ना तुम जो कर रहे हो वो अपने लिए कर रहे हो अपनी बीवी के लिए नहीं ये ऑनेस्टी वाली बात सब सच बता देना चाहिए शी डिजर्व्स टू नो हम झूठ बोलते रहते हैं क्योंकि उसमें हमारा फायदा होता है और फिर एक दिन सच बोल देते हैं क्योंकि तब उसमें भी हमारा फायदा होता है अगर तुम सच में मधु से प्यार करते हो तो ये सोचो उसका फायदा किस में है இவன் நினை சோட்டு நினைக்கிறேன்டா என்ன சொல்ற அதான் சொன்னால பொண்ணா பிறந்திருந்தா பார்த்து மறுபடியும் கோம போயிடுவாரு वो कलकत्ता वाली दिल हाथ से चली गई पापा मैंने वो सब कुछ किया जो अगर आप मेरी जगह पे होते तो करते मगर आप टेंशन मत लीजिए पापा वो डील हमें मिले ना मिले वो डील अब किसी और को नहीं मिलेगी पता पापा जब भी मुझे कोई मिलता है हर कोई मुझसे ये कहता है कि अपने पापा की तरह बनूं लेकिन पापा मैं आपके जैसे कभी नहीं बन सकता मैं आपको कभी खुश नहीं कर सकता ना द फ्रेंड और वाइफ की डबी नारंत के लिए ना आंधे अर्थल अंदिंदा बिना दूसरी काम करा जानते हो क्यों पापा और वाइफ को बड़ा संदेह संदेह बटर हुई नहीं போற மேல தான் இருக்கு உங்களுக்கு अब जब भी आस पास में तो ना पापा जैसे मैं हमेशा लेना चाहता था अपने मर्जी से पापा कंडीपा सीक्वल रुको घबराइए मत
मैं गांची नाम को हमेशा जिंदा रखूंगा। पैसे नहीं लेकर थे मगर वैसे नहीं जैसे आप चाहते थे, वैसे जैसा मैं चाहता हूँ, वैसे जैसे मैं चाहती हूँ। அவனுக்கு ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு பேர் ஆத்மாரம் பேரை போட்டாங்க இப்போ இருபது பேர் போயிடுச்சுரா அண்டர்டேக்கர் சாமி சாவே கிடையாது போடுறாங்க. ஸோ ஒரு லைனை விரிச்சிட்டாங்க எண்டிங் தான் எண்டிங் கிட்ட வச்சிட்டாங்க இன்னொரு லைன் மறுபடியும் அங்கேருந்து இங்கேருந்து போகிறாங்க மறுபடியும் போகிறாங்க எல்லா லைனும் கரெக்டாக அட்டடிவில் ஒன்றா ஜாயின் ஆகுது. செம்ம ரைட்டிங் தான் ராஜன் டிகே சொல்லியா எனக்கு தெரிஞ்சு கிளைமேக்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸில் போய் பேசுகிறேன். ஃபேமிலி மேன் பார்த்தது இல்லைல்ல அதுலேயுமே இப்படியே தான் இருக்கும். நீ பார்த்தி பார்த்துருக்கேன் பார்த்தி ஆனால் அதை அது ரெண்டு விட இதோட இந்த கிளைமேக்ஸ் எபிசோடு வேற லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் டக்கு டக்கு நடந்து இந்த ட்ரிபியூட் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். மூவிஸ் அந்த விண்டேஜ் மூவிஸ் அந்த ட்ரிபியூட் நல்லா இருந்தது. லைக் வந்து எப்படின்னா நீ சொன்ன மாதிரி தான் அதே போயின்னு இருக்கு ஒரு தர தட்டுது இரு நான் அவனை கூப்பிட்டு வரேன். நம்ம ஆனால் எல்லாமே ப்ரிடிக்டபிளாக தான் இருந்தோம் இவன் தான் வருவான் அவன் தான் ஆனால் அது சூப்பராக காட்டியிருந்தாங்க சூப்பராக காட்டியிருந்தாங்க அது நம்மளுக்கு தெரிய போது இந்த இடத்துல அந்த வேன் இச்ச உடனே தெரிஞ்சிச்சு ஆத்மா ராமிச்சு திப்பு தான் அது தெரிஞ்சிச்சு ஆனால் திப்பு கண்ணு திறந்த அது சமாளம் அவன் தெரிஞ்சுதான் பண்ணான்னு நினச்சேன் யாரடா அது யாரடா ஏற்றணும்னு கேட்டாங்க அதனால. ஆனால் எல்லாரும் ஒரு ஜாயின் ஆயிட்டாங்களா எல்லாரும் ஜாயின் ஆயிட்டாங்க லவ் சக்சஸ் ஆயிடுச்சு இப்போ எனக்கு ஒரே இதுனா திப்பு இறந்துட்டாரா இல்லையா எனக்கு அது மட்டும் இல்லடா மூணு வாட்டி தானே வெட்டினா கடைசி வெட்டுக்காக மறுபடியும் வந்துடுறாரு நினைக்கிறேன். அதேதான் கங்காரம் வந்து அவன் சொல்லப்படுறா அவன் கண்ணு எடுத்து கொடுத்துட்டான் அதையும் அடுத்த இதுலதான் சொல்லுவான் படத்துக்கு ஞாபகம் வந்தா சொல்றேன். அதே மாதிரி சோட்டா காந்தியோட ஸ்டோரியும் முன்னாடி சொல்லக்கூடாது என்ன மறந்துட்டேன் ஆனா ஃபர்ஸ்ட் மூணு வாட்டி எப்படி செத்தாங்கன்னு தெரியல. அது சின்ன வயசுல சொன்னாங்க கிணத்துல ஒரு இதுவாயி அந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி ஆயிரும் கிணத்துல டைட்டில்ஸ் அவன் இன்ட்ரோல ஒருத்தன் சொல்லுவான் பத்தியா மூணு வந்து வயிற்றுல ஒரு மூணு என்னன்னு தெரியல மிஸ் பண்ணிட்டோம் தெரியல இருக்கும் மேபி இருக்கலாம் ஒருவாட டைகர் இப்போ சுட்டு போறோம் அவங்க அப்பா அவங்க அப்பா மேபி இருக்கலாம் அது ஒன்று இருக்கலாம். ஆனால் நல்லா இருந்தது அண்ணா ஏழுத்தையும் காட்டி ஆனால் இப்போ மறுபடியும் முடிஞ்சிட்டாங்க ஒருவேளை ஏழு வாட்டி செத்துட்டு எட்டாவது வாட்டி தான் ஃபைனலாக சாவாம போல ஏழு வாட்டி ஒன்று உயிருக்குதா அது நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து இந்த ஏழு ஏழு உயிர் இருக்குன்னு சொன்னாங்க அது ஏழு உயிரும் போயிட்டு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இது அந்த மாதிரி பண்றாங்க சார் ஒரு உயிர் டிஃபால்ட் இருக்கும் அப்போ செத்தாதான் ஒரு கவுண்ட் எல்லாருமே இந்த ஒரு நைட்ல ஒரு ஸ்டன்னிங் அட்வென்ச்சர் எப்படிதான் எடுத்தாங்கன்னு தெரியல சீரியஸாவும் போகுது காமெடியாவும் அவன் என்ன தெரியுமா எப்பவுமே வந்து நீ ஆடியன்ஸை வந்து அவன் எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கணும்னா நீ அங்கே வந்து சிரிக்க வைக்கணும். ஸோ இவங்க வந்து அந்த சிரிப்பை வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னு சிரிக்க வச்சு கதையை அப்படியே மூவ் பண்ண எல்லா எபிசோட்லையுமே சிரிச்சுக்கிட்டே நீரிசான விஷயத்தை கூட சிரிச்சுட்டு இந்த ஜாக்கி சன் சுட்டிக்கு வந்து இவங்க படம் இருக்கும் அந்த படம் பார்த்தோன்னா அது குழந்தை கத்துறது அப்படி இருக்கும் ஆனால் ஃபுல் ஃபன்னியாகவே இருக்கும் படம்
அந்த ஒரு இது அது அந்த ஷாரிங் சாக்கர் டிகே கூட கடைசியில வைஃப் கிட்ட உண்மையை சொல்லணும்ன்ற அது நல்லா எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு இதுல முடிச்சிட்டாங்கடா. ஸ்டார்டிங் ஆரம்பிச்ச மாதிரி பிப்போ பார்த்தனா ரிவெஞ்ச் அவன் போனிச்சு, டிகே வந்து அந்த அஃபேர் இருந்தது அதுவும் சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டான். அதே மாதிரி வந்து காஞ்சி சோட்டா காஞ்சியும் அந்த சன்னு அந்த லெக்கசி அதையும் அங்க வச்சுட்டாங்க. எல்லாமே வந்து ஸ்டார்டிங்ல இருந்தா இருந்தாங்க அதை உடைச்சிட்டாங்க அவங்களோட என் பாயிண்ட். ஆனா நெக்ஸ்ட் எப்படி வரும் இதுக்கப்புறம் செஞ்சு காஞ்சி வந்து அவர் சோட்டா காஞ்சி வந்து அவர் ரூட்ல போயிட்டு பெரிய லெவல்ல கடைசியில அந்த வாக்கு எல்லாம் செம்மையா இருக்கு. நான் நினைச்சா சந்திரலேகா இங்க வந்து யாரெல்லாம் சந்தேக பத்தியோ எல்லாருமே நல்ல வைஃப் கேரக்டரு இவ பண்டி பண்டி சந்திரலேகா எல்லாருமே குட் கேரக்டர். எங்களையா சந்தேகப்பட்டேன் நீ ஆத்மாரம் ஃப்ரேம்ஸ் எல்லாம் வேற லெவல் இருக்கா. கடைசியில வந்து அந்த ஒன் ஆன் ஒன் பாக்குறது அப்படி நகர்ந்து வந்ததுலாம் அந்த இது நான் அவன் ஷூட் பண்றது ஸ்லோவா வந்ததுனால இல்ல அவனுக்கு எதனா சூப்பர் நேச்சுரல் பவர் இருப்பா இங்கிலீஷ் தெரியுது தெலுங்கு தெரியுது எல்லாமே காரமான சாப்பாடு அவனுக்கு காரமா இருக்கும் ஆனா காரமா இல்ல பாத்தியா. சோ மேபி செகண்ட் செகண்ட் சீசன்ல அவரோட ஆரிஜின் ஸ்டோரி வந்து காட்டலாம் எப்படி எப்படி ஆனா. அப்புறம் இந்த ஃப்ரேம் ஃபைனல் இப்படி வைக்கும் போது அந்த டைட்டில் கார்டோட அதுவும் அதே மாதிரிதான் பத்தியா அவன் வந்து கிளாக் பண்றாங்க. கிளாக் பண்ணும்போது டைகரோட இது வருது அந்த சிம்பிள் வந்து கரெக்டா நிக்குது. அதே மாதிரிதான் அந்த டைட்டில் சீக்வன்ஸ்ல காட்டியிருப்பாங்க பாரு அது வந்து ஷூட் பண்ணும்போது ரொட்டேட் ஆகி வந்து நிக்கும் பக்கா தியேட்டர் ஹெல்மெட்டில் மாதிரி. அந்த சீன் ரொம்ப சூப்பரா வந்தது ஆனா அதுவும் கரெக்டா வந்து ஷூட் பண்றது அந்த கிராபிக்கல் கன் சும்மா சுட்டுதான் இருந்தது அந்த ரோல் ப்ராசஸ் காமிச்சு ரோல் ஆகி டைகர் நல்ல வந்து கங்காராம் கிட்ட கங்காராம் போறாங்க சம்பவம் பண்ணிருக்கான் ஆத்மாராமே சுட்டுருக்கான் அவன் அந்த டாலர் இல்லைனா அவ்வளவுதான். இதுல சந்திரலேகா நாங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் கேப்ல ஸ்கோர் பண்ணது பாரசிக்கு இது பண்ணலாம் பார்சி பார்சி வந்து ஓகே. ஆனா இந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது ஒரு வேற இது பக்கா கமர்ஷியல் இருந்துச்சுடா வீட்டுல போட கூட ஜாலியா பாப்பாங்க நல்லா இருந்தது. இது வேற நிறைய வார்த்தை எல்லாம் பாத்தியா அந்த இதுக்கு அவன் மேலதான் அவனுக்கு இன்கேஸ் செத்து போனா கூட அவன் கூட இருக்க மாதிரி இப்ப செத்து போனான் சோட்டா காஞ்சி அதனாலதான் கூட வந்துருக்கான். ஓவரால் வந்து வேற லெவல் சீரீஸ் லெவல் நம்ம இது சூஸ் பண்ணோம் எல்லாம் மிஸ் பண்ணிருப்போம். இது ரசிக்கணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க ஹிந்தி சீரீஸ் பாக்குறாங்க அப்படின்னு கூட நினைப்பாங்க. இது லாங்குவேஜ் எல்லாம் பேஸ் பண்ணிலாம் கிடையாது ஆர்ட். ஆமா இவ்வளவு பெரிய கேஸ்ட வச்சு
ராஜன் டிக்கு அவங்களோட பழைய சீரீஸ்லாம் போய் பாருங்க, அதுக்கப்புறம் இந்த சீரீஸ் பாருங்க. எல்லாமே அவங்க நல்லா பண்றாங்க. அடுத்த இதுக்கு நாங்க வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கு. கடுப்பா இருக்கு. ஆமா, எப்போ இன்னும் நாளாகும், வெயிட் பண்ண மாதிரி வேற ஆகும். அதுல நம்ம ஃபாஸ்ட் 2 எல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபேமிலி மேன் 3 தான் பண்ணுவாங்க. ஏன்னா டேட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த இயர் எண்ட்ல ஸ்டார்ட் பண்ண போட்டுருந்தது. ஸோ இதுதான் வந்து நைஸ் சீரீஸ்க்கு நைஸ் ஃபினாலே. ஆமா, கம்ப்ளீட்டா இருந்து பயங்கரமான ஒரு படம் பார்த்து முடிச்ச மாதிரி தியேட்டர் போயிட்டு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இது ஆனா ஆக்சுவலி இது வந்து இந்த லாஸ்ட் எபிசோட் மட்டும் படமாவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படம் தியேட்டர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இவ எல்லாமே 45 minutes தான். ஸோ 7 and 8 ஆவே வச்சிருக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் பண்ற எல்லா சீசன் கங்காராம் சொல்றத ஒரு எபிசோடா வச்சிருந்தாலே செம்ம குயிக்கா இருக்கும். ஆனா 8 episodes தான் வைப்பாங்க எப்பவுமே. நெட் ஃபைனல் கால தான் இருக்கும். நீங்க வச்சா நல்லா இருக்கும். அந்த இது ஃபயர் இருந்திருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போ நிறைய பேர் வந்து சீரீஸ் பார்க்கறது வந்து ஃப்ரீ டைம்ல தான் பார்ப்போம், தொடர்ந்து பார்க்க முடியாது. ஸோ இந்த எபிசோட ஒன்னா வச்சிருந்தா ஃபுல்லாவே பார்த்து ஆகணும். ஏன்னா நானும் அப்படிதான் ஒன் டேக்கு ஒரு எபிசோட ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அதான் நம்ம யோசிக்கணும், ஏன் இவங்க 7 and 8 வச்சிருக்கலாமே அப்படின்னு பார்த்தா ஒரு நைட்டில் நடக்கிற சம்பவம். ஸோ அடுத்து பாருங்க இந்த எபிசோடு சம்ம ஃபினாலே கண்டிப்பாக பாருங்க. நன்சன் குலால் சீஸ் டூ ஆர் சீசன் ஒன். எஸ் இதுதான் எங்களோட ரொம்ப என்னடா சீரீஸ் பார்க்க தெரியலையே. சூப்பரான